அப்படியே சொன்னிய. ஸோ வந்து ஒர்லேயர் வந்து எடுத்துக்கோங்க. சில டைம் போட்டா என்ன யூபின் போட்டால் எங்கே ஸ்க்ராச் ஆகும்? யாரோ ஒரு வாட்டி ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது பூ வைங்கன்னு சொன்னால் யூபின் எல்லாம் போட்டு இங்கே ஃபுல்லு த்ரீ ஃபீட் எடுத்துக்கோங்க. இப்போ மூணு கால் ஜடை பின்னும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஹேர் எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்லாம் பண்ணிக்கோனா லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சீக்கிரமாக பண்ணணும், ஏன்னா டைம் கிடையாது. ஏன்னா கீழேயும் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களையும் போய் நம்ம ரெடி பண்ணணும். எங்களுக்கு யாரும் டைம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க ஹேர் லைட்டாக. எல்லாமே தெரியாது. அவங்க மொட்டை கொண்டதான் போட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன ஹேர் பண்ணுறேன்ட்டு தெரியாது. எங்கள் அண்ணாவுக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன ஆசிர் போடுறேன்ட்டு. அவர் நினைப்பார், மனசுக்குள்ள நீ ஒரு ஆசியெல்லாம் பண்ணுற அப்படின்னு நினைப்பாரு. இதெல்லாம் போடுறது ஈஸி, ரிமூவ் பண்ணும்போது ஓடிடுவான். ஆமாம், நான் 8 மணி ரிமூவ் பண்ணுறப்போ இருக்க மாட்டார். ரிமூவ் பண்ணுறப்போ தான் எனக்கு வழி தெரியும். என்ன பண்ணுறா இப்போன்னு தெரியாது. என்னமோ பண்ணுறா. இன்னைக்கு நீ தான் ரிமூவ் பண்ணிட்டு போகணும். நான் 8 மணி தான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஓ, ஓடிடுவேன் மேடம். என்ன பண்ற சோனியா? மை காட், ஃப்ளவர் வெச்சா அப்பதான் பொங்கலுக்கு வந்து பானைதான் வைப்போம். பொங்கலுக்கு வந்து பாருங்க, பேக் ஹோம் பண்ணா திட்டுவாங்க. யூபின் கூட நம்ம அதிகமாக போடக்கூடாது. அவங்களுக்கு வேணால் கொண்டைக்கு வலிக்கும், குத்தி ஸ்க்ராச் பண்ணிடும். ஸோ நம்ம சீக்கிரம் சீக்கிரமாக ஆசியல் பண்ணணும். வீட்டுக்கு இப்போ லேட்டாக தான் போகணும், ஏன்னா நான் போடுற கொண்டை கழட்டிட்டு தான் வீட்டுக்கே போக முடியும். கண்டினியூட்டி வேறு வருது. இப்போ போட கண்டினியூட்டி நாளைக்கு லீவுன்னா இந்த ஹேர்ஸ்டைல் வந்து யார் போடுவோன்னு தெரியல. எங்கள் அண்ணா சிரிக்கிறார். என்னம்மா நீ ஏசல் பண்ணுற? பாரு, இன்னும் தெரியல அவங்களுக்கு நான் என்ன ஏசல் பண்ணுறேன்ட்டு. எங்க பாருங்க, என்னோட மிரர் ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ எல்லாம் பண்ணுறியே, என் முடிக்கு என்ன ஆகணும் பாருங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் கண்டினியூட்டி ஆசியல் தான் பண்ணிட்டு இருப்போம். பூ வச்ச கவர் ஆயிடாதான்? ஆ, லைட்டாக உறவு மட்டும் வச்சுட்டோம். மேலே மட்டும் போடு, பில் கீழெல்லாம் பில் வேண்டாம். மனோஜ் டி, டைமே இல்லை. இவ்வளோ ஹேர் ஸ்டைல் இவ்வளோ டைம் எடுத்துகிட்டு பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன், பொங்கல் சீக்வன்ஸ்ன்றதுனால இல்லைன்னா கட 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 கடன்னு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கணும். இன்னைக்கு பண்ணுவான், நாளைக்கு என்ன பண்ண போகிறான், 1 வீக் இந்த சீக்வன்ஸ் நடக்க போகுது. என்ன சோனி போனி? ஆமாங்க, டைமே கொடுக்க மாட்டாங்க யாருக்கும். சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணிட்டு இருக்கோம். தூக்கம் வருது எனக்கு, 1 மணி நேரம் தான் தூக்கம் வரும்.